கும்பகோடி ருத்ரன் சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். அது கொஞ்சம் ஃபேமஸ், இங்கே ஊரில் எல்லாத்துக்கும் ஃபேமஸான மாடு தான். அது காங்கேய மாடுன கண்ணூட்டில் வாங்கினது, பாறு பல்லாக ஆயிடுச்சு மாடு. நீச்சல்லாம் போனால் நம்ம ரிஸ்க் எடுத்து உள்ளே போய் குளிக்கணும்லாம் தேவையில்லை, அதுவே முனி கைத்த விட்டா போதும், போய் குளிச்சுட்டு வரோம். வாக்கிங்லாம் ஓடியாந்தால் போதும், பின்னாடி ஓடியாரும், நம்ம ஓடினோம்னா போதும், இழுத்துக்கெலாம் ஓட தேவையில்லை, அது பாட்டு ஓடியாரும். காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருப்பேன், எந்திரிச்சோடனே முதல் வேலை மாட்டுக்குது, மாட்டை எழுந்திரிச்சு என்ன பண்ணுது எப்படி இருக்குன்னு பார்க்குறதா வேலை. தீனி பருத்தி கொட்டை கடலை புண்ணாக்கு குச்சி தீவனம் தீவனம் எல்லா இதுவும் வகையும் வைக்கிறது, வச்சுட்டு சாப்பிடுதா என்னென்னு பார்ப்போம். அது உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் உடனே வர சொல்லி நாட்டு வைத்தியம் எதுவும் பண்ணுறது, லாடம் எல்லாமே பண்ணுறது, லாடம்லாம் அடிக்கிறது. காலில் மாடு தாங்குச்சுன்னா கொம்பு கொம்பெல்லாம் சீவுறது எல்லாமே. ஃபஸ்ட்டு லட்சம் வீட்டில் அவுத்துருக்கோனே, ஃபஸ்ட்டு வந்து அவுத்து போக்கு மாடு தான், ஆனால் சுத்து மாடுலாம் இல்லை, போக்கில் கேரண்டியாக போவோம், எல்லா ஊர்லேயும் கேரண்டி அவுக்கலாம் சொல்லி வச்சு அவுக்கலாம் மாட்டேன். பாயும் தலை திருப்போம் ஆனால் நல்லா. மாடெலாம் ரெண்டு ஆள் தானே பிடிச்சிருப்போம் அவுக்கலாம், வேற ஆள்லாம் பிடிச்சிருப்போம் எல்லாம் அவுக்கணும்லாம் தேவையில்லை, ரெண்டு கைத்தில் பிடிச்சிருப்போம் நல்லா பச்சை புள்ள மாதிரி வரும். மாடு காங்கேயத்தில் வாங்கினது, 1 வயசில் வாங்கினது மாடு வந்து இப்போ 8 புள்ள ஆயிடுச்சு, கேரண்டியாக விளாடும் மாடு, கேரண்டியாக போக்கிலலாம் போகும் வசனையாக, நல்லா மாலை கட்டி அவுத்தா மாடு அந்தஸ்தாக இருக்கும், பிடிச்சிட்டு வரப்பையும் மாடு தோரணையாக இருக்கும். ஆனால் ஃபோட்டோ 4 ஆள் வந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுக்காமலாம் போக மாட்டாங்க, ஊர் ஊருக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ எடுப்பாங்க, எடுக்கிறப்ப எனக்கு நல்லா பெருமையாக இருக்கும், நம்ம மாடை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அப்படின்னு நல்லா பெருமையாக இருக்கும். அது டோர்கிட்ட போச்சுன்னா அது அப்போக்கு ரொம்ப ஆக்ரோஷமாகும் மாடு. மாடு அவுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரே செகண்டில் வெளியே வந்துடும். ஆள் பார்த்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி தோரணையாக வரும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக வரும், அதனாலே பிடிக்காரங்கலாம் பக்கத்தில் வர மாட்டாங்க. அது மாதிரி போயிட்டோன்னு வச்சுக்கோ, எங்களை பார்த்தோன்னா மாடு ஒரு இடத்துல நின்றுடும், எங்களை பார்த்துட்டாலே நின்றுடும், நாங்கள் போய் ஈஸியாக கயிறு போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். புள்ள மாதிரி இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், ப்ரைஸ்லாம் நல்லா அடிச்சு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கட்லு எல்லாமே அடிச்சிருக்கு. அப்புறம் வந்து இங்கே லோக்கலில் தான் அடிக்கிறது, இப்போ சூரியூர் அப்புறம் இங்கே தஞ்சாவூர் அப்படி மாதிரி தான் அடிச்சிக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த அவனியாபுரம் பாலமேடு அங்கிட்டலாம் டோக்கன் கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் இங்கே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது.